ஆடியன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? 20வது நாள் வந்துட்டோம். மொத்தம் 19 நாள் நிறைய விஷயங்களை நிறைய அண்ணாக்காலாம் வந்து சொல்லிக் கொடுத்து இன்னைக்கு 20வது நாள் மறுபடியும் உங்களை சந்திக்க தெய்வம் கொடுத்த கிருபைக்காக தெய்வத்தை ஸ்தோத்தரிக்கிறேன். முதலாவது பார்த்தீங்கன்னா திருத்துவ தீர்க்க தரிசன ஊழியத்தினால நடத்தப்படும் ஹலோ டீம்ஸ் உனக்காக இந்த நிகழ்ச்சியில் அநேகர் பார்த்தீங்கன்னா தன்னோட பிரயாசத்தை எடுத்திருக்காங்க. முதலாவது பார்த்தீங்கன்னா சகோதரர் மனோஜானோ, சகோதரர் எஸ்தர் மனோஜானோ. அது மட்டும் இல்லாமல் இங்கே அநேக டீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக உங்கள் நீங்கள் இதை பார்த்து நிறைய நலன் பெறணுன்றதுக்காக அநேகர் பின்னாடி உழைத்துக் கொண்டிருக்காங்க. நீங்கள் அவங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அவங்களோட ஜெபத்தை தெய்வம் கேட்கிறவராக இருக்கிறார். தெய்வம் அவங்களை ஆசீர்வதிப்பாராங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கடந்த நாட்களில் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த வார்த்தைக்கு முன்னாடி நம்ம முதலாவது தேவனோட வார்த்தைக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், நம்ம வாழ்க்கையில மிகவும் முக்கியமான ஒரு விஷயம், தெய்வம் நம்ம இடத்துல எதிர்பார்க்குற ஒரு விஷயம் கரெக்டாக சொன்னீங்க. நம்ம தெய்வனோட சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் கரங்களை பிடிச்சி பண்ணுங்க, கண்களை மூடுங்க. எப்போடு சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? உங்கள் அன்பின் இயேசப்பா, நீங்கள் எங்களை எத்தனை நாள் நடத்தி வந்தீங்க அதற்காக நன்றி ஆண்டவரே. இயேசப்பா, இன்னைக்கு கூட உங்கள் 20வது நாளில் உங்களுடைய வார்த்தையை கேட்க நீங்கள் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு வெளிப்படுத்தும். நீங்கள் வெளிப்படுத்துகிற வார்த்தை இந்த இருதயங்களை தொட்டு நாங்கள் மாறுவதற்கு எங்களுக்கு பலப்படுத்துகிறாங்க. இன்றைய நாளில் உங்களுடைய அன்பை எங்கள் இருதயங்களில் ஊற்றுகிறாங்க. நீங்கள் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துகிற கிருபைகளுக்காக நன்றி. உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி. நாங்கள் சேர்ந்து நீர் மாத்திரம் பெற வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென். என் கூட ஜெபிச்சிங்களா? கூடவே ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த ரெண்டு வார்த்தையை மட்டும் அடிக்கடி சொல்லுங்கள். ஆமென் அப்படியே ஆக கடவுள்னு அர்த்தம். ஹல்லேலூயா, தேவன் ஒருவருக்கே துதிக்கிற மகிமைன்னு அர்த்தம். எங்களோட வாழ்க்கையில் எப்போ இந்த ரெண்டு வார்த்தை இருக்கணும், தேவனோட வார்த்தை என்னோட வாழ்க்கையில் அப்படியே ஆக கடவுது. ரெண்டாவது வார்த்தை, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எப்போவுமே அவரே துதிக்கன மகிமையில் உயர்ந்திருப்பாராக. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எல்லாமே வெறுப்பார். நம்ம யாராவது ஒருத்தர் அப்படி இருக்கீங்களா? இங்கே நீங்கள் தம்பி, உங்களுக்கு எப்பயாவது வெறுப்பாக இருக்கா? ஓ, எல்லா டைமும் அப்படி தான் இருக்கான். தங்கச்சி, உங்களுக்கு எப்பயாவது அப்படி மாதிரி ஃபீலாக இருக்கா? நிறைய நேரத்துலயே நான் நினைக்கிறேன், பார்த்து கொண்டிருக்க உங்களுக்கும் சில நேரங்கள் இந்த சூழலில் கடந்திருப்பீங்களோ. ஒரு அதனாலதான் தேவன் உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் இந்த டாப்பிக்கை வந்து எடுக்க சொல்லியிருப்பாரு நான் நினைக்கிறேன். ஏன்னா தேவன் உங்களை அதிகமா நேசிக்கிறாரு. தேவன் உங்களுக்கு அவரோட வார்த்தையை கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. இந்த வார்த்தையை நீங்க கற்றுக்கொண்டு நீங்க வெறுப்பாவே இருக்கணும், நீங்க வருத்தத்துல இருக்கணும், நீங்க கஷ்டப்பட்டு வாழ்க்கையில நீங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கணும்னு தேவனோட வெறுப்பம் இல்லை. நீங்க சந்தோஷமா இருக்கணும், நீங்க சமாதானமா இருக்கணும், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எழும்பி பிரகாசிக்கணுன்றது தான் தேவனுக்கு உங்களை குறித்ததான நோக்கமாக இருக்கு. நம்ம பார்ப்போமா இன்னைக்கு, நம்ம இதை தான் இதை பற்றி தான் கற்றுக்கொள்ள போகிறோம். எல்லாமே வெறுப்பாக இருக்கு. என் நம்ம யாராவது சொல்லி கேட்டிருப்பீங்க, நானும் அடிக்கடி சொல்லுவேன், எல்லாமே வெறுப்பாக இருக்கு. சாப்பிட பிடிக்கல, ஏன் வெறுப்பாக இருக்கு? வேலைக்கு போக பிடிக்கல, வெறுப்பாக இருக்கு. படிக்கலாம், படிக்க பிடிக்கல, வெறுப்பாக இருக்கு. எல்லாமே வெறுப்பாக இருக்கு. எதனால் வெறுப்பாக இருக்கு? நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஒரு விஷயத்தை பற்றி நம்ம ஒரு கேள்வி கேட்கறது மாதிரி நம்ம அதை டிஃபைன் பண்ணுவோம். வெறுப்பாக இருக்கு. இந்த வெறுப்புன்றதோட டெஃபினிஷன் என்ன? நான் நினைக்கிறேன் எதுவுமே பிடிக்கும். நான் சொல்றேன், நான் செய்ய நான் இப்போ செஞ்ச செய்து கொண்டிருக்கிற எந்த காரியமும் எனக்கு பிடிக்கும். இதை நான் இன்னொரு அர்த்தமாக சொல்ல விரும்புகிறேன், எனக்கு பிடிச்ச எதையுமே நான் இன்னும் செய்யலை. அதாவது நான் பிடிச்ச, நான் இது வரைக்கும் செஞ்ச எதுவும் பிடிக்கலாம் என்ன அர்த்தம்னா, எனக்கு பிடிச்சதான் இன்னும் செய்யலைன்னு அர்த்தம். எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் இன்னும் கண்டுபிடிக்கலன்னு அர்த்தம். இப்படி சொல்றேன், நான் இந்த ஸ்பேஸ்க்கு ஒரு பேர் வைப்பேன், நான் இந்த மாதிரி இந்த ஒரு கட்டத்தை நான் ஒரு பேர் வைக்க விரும்புகிறேன், அதுக்கு பேர் தான் பிளாங்க் ஸ்பேஸ். தேவன் உங்களை அழைத்த போது நீங்க இருந்ததற்கும், நீங்க உருவாக்கப்பட்டு ஒரு தேவன் கொடுத்த டெஸ்டின்ல நீங்க போய் சேர்ந்த இடத்துக்கும் ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்கும். நான் இப்படி சொல்றேனே, நீங்க உங்க வீட்டுல நீங்க இருந்ததுக்கும், நீங்க சர்ச்சுக்கு நீங்க உங்க சபைக்கு நீங்க போறதுக்கும் நடுவில் ஒரு பிரயாணம் பண்ணுவீங்க பாத்தீங்களா? ஒரு டிஸ்டன்ஸ்ல நீங்க நடந்து போவீங்க இல்லையா? மேபி வெயில் வந்திருக்கலாம், நீங்க சபைக்கு போயிருப்பீங்க. மழை ஓவரா அடிச்சிருக்கும், அப்போ கூட கொடை பிடிச்சிட்டு நீங்க சபைக்கு போயிருப்பீங்க. இந்த பிரச்சனைகளை தாண்டி நீங்க பொறுமையா வருவீங்க பாருங்க. இந்த கட்டத்துக்கு ஒரு பேர் இருக்கும் இல்லையா? அதைத்தான் நான் பிளாங்க் ஸ்பேஸ் சொல்றேன். இதுதான் உருவாக்குதலின் காலம். தேவன் வந்து இதுல ஒரு காத்திருப்பின் காலம். ஏதோ ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கேன். எதுக்காக காத்திருக்கேன்? தேவன் எனக்கு அவர் கொடுத்த சித்தத்துக்காக நான் காத்திருக்கேன். தேவன் என்னை உருவாக்குறதுக்காக நான் காத்திருக்கேன். இந்த நான் சொல்றேன், உருவாக்குதல் எப்பவுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். வேதத்துல அழகா ஒரு வசனம் இருக்கு, நீதிமொழிகள் 13:12. என் கூட சேர்ந்து வாசிங்க. எல்லாரும் உங்க பைபிள் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? எல்லாரும் உங்க வேதத்தை உயர்த்தி காட்டுங்க. தேவனோட வேதம் எப்பவுமே உங்க வாழ்க்கையில உயர்ந்திருக்கணும். தேவனோட வேதம் எப்பவுமே உங்க இருதயத்துல இருக்கணும். தேவனோட வேதம் எப்பவுமே பாத்தீங்கன்னா உங்களோட இருதயத்துல உங்களோட சிந்தையில இருக்கணும். எப்போ தேவனோட வேதத்தை தெரிந்து கொள்ளா இருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நீதிமொழி என்னோட வாசிங்க, நீதிமொழிகள் 13:12.
நெடுங்காலமாய் காத்திருக்க இருதயத்தை இழைக்கப்படும், விரும்பினது வரும்போதும் ஜீவ விருட்சம் போடுக்கும். தேவன் சொல்றாரு, பைபிள்லயும் போட்டு நெடுநாளாய் காத்திருப்பது இருதயத்தை இழைக்கப்படும். நான் ஒரு விஷயத்துக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்றேன்னா நான் ரொம்ப சேட் ஆயிடுவேன். ஒரு விஷயத்துக்காக நான் ரொம்ப நாள் காத்திருக்கேன்னா எல்லாமே எனக்கு பிடிக்காம போயிடும். எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் கிடைக்கல, அதனால தேவன் எனக்கு கொடுத்த விஷயங்கள்லாம் எனக்கு பிடிக்காம போயிடுச்சு. ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு விஷயம், நீங்க ஆசைப்பட்ட ஒரு பொருளா இருக்கலாம், நீங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்காம இருக்கலாம், அந்த விஷயம் எனக்கு கிடைக்கல, அந்த குறிப்பிட்ட விஷயம் எனக்கு கிடைக்கல, அந்த ஒரு விஷயம் கிடைக்கிறதுனால தேவன் கொடுத்த மற்ற எல்லா விஷயமும் நீங்க எப்படி இருக்குன்னா எனக்கு வெறுப்பா இருக்கு. எனக்கு அதுல மேல ஒரு பற்று இல்லை, எனக்கு அது மேல ஒரு ஆசை இல்லை, ஏன்னா எனக்கு நான் நினைச்ச விஷயம் கிடைக்கல. ஆனா நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன், இட்ஸ் ஹார்ட் டு வெயிட் ஃபார் சம்திங். எந்த ஒரு விஷயமா இருக்கலாம், அதுக்கு காத்திருப்பது ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னதான் நீங்க இப்ப இந்த வெறுப்புக்கு காரணம் நீங்க காத்து கொண்டிருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்காக தேவன் உங்க மேல வச்ச ஒரு சித்தமா இருக்கலாம், தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற ஏதோ ஒரு காரியமா இருக்கலாம், அதுக்காக நீங்க காத்து கொண்டிருக்கீங்க. நான் நினைக்கிறேன், ஏன் தேவன் உங்களை காக்க வைக்கணும், நான் சொல்றேன், நீங்க ஜெபித்த உடனே அடுத்த செகண்ட் தேவனுக்கு கொடுக்கறதுக்கு பெரிய விஷயம் இல்லை. நீங்க ஒரு விஷயத்த கேக்குறீங்கன்னா தேவன் உங்களால் அவரால் உங்களுக்கு உடனே கொடுத்துட முடியும், அடுத்த நாளே உங்க கண்ணு முன்னாடி எடுத்து வந்து வைக்க முடியும். ஆனா தேவன் ஏன் அதை செய்யாம இருக்காரு, எதனாலனா ஒரு விஷயம் உடனே கிடைச்சிருச்சுன்னா நமக்கு அதோட வேல்யூ தெரியாமல் போயிடும். நான் கேட்ட உடனே எனக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருச்சா எனக்கு அதோட வேல்யூ தெரியாது, அதை பயன்படுத்துகிற விதம் எனக்கு தெரியாது. நான் சின்ன பையனாக இருக்கும்போது நான் ஜெபிச்சேன், ஆண்ட வரையும் நான் எதுனாலும் முதல்ல ஏசப்பாயிட்டு தான் கேட்பேன். எதனாலனா ஏசப்பாயிட்ட கேட்டால் அது நடக்கும். நீங்கள் முதல்ல யார்கிட்ட ஒரு பொருளை கேட்கறதுக்கு முன்னாடி, அப்பா அம்மா கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி முதல்ல ஜெபிச்சு ஏசப்பாயிட்ட கேளுங்க. ஏசப்பா கிட்ட கேட்டுட்டு போயிட்டு நீங்கள் அவங்ககிட்ட கேளுங்க, நான் சொல்கிற தெய்வம் பேசுவேன், தேவன் உங்களுக்கு தர வந்தவராக இருக்கிறார். நான் கேட்டேன், அந்த மாதிரி எனக்கு ஒரு சைக்கிள் தாங்க, எனக்கு சைக்கிள் கிடைக்கல, நான் அநேக தூரங்கள் நடந்தேன், நடந்து பிரயாணம் பண்ணேன், சில காலங்கள் கழித்து எனக்கு ஒரு சைக்கிள் கிடைச்சி, நான் சைக்கிளை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டேன், ரொம்ப கரெக்டாக மெயின்டைன் பண்ணி, ஏன் அளவுக்கு சைக்கிள் யாரும் பத்திரமா வச்சுருந்துருக்க முடியாது, பத்திரமா வச்சுக்கிட்டேன். ஆனால் அப்புறம் கொஞ்ச காலம் கழிச்சு சைக்கிளை ஓட்டிட்டு போகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுறது. நான் கேட்டேன், அந்த மாதிரியே எனக்கு ஒரு பைக் கொடுங்க, தேவன் கொடுத்துருக்கலாம், தேவன் காத்திருக்க வைத்தார். காத்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன ஆச்சு, சில காலங்கள் போச்சு, நான் ஜெபிச்சிட்டேன், எனக்கு கிடைக்கல, சில காலங்கள் போச்சு, சில காலங்கள் படித்து தேவன் பைக்கை கொடுத்தார். அது வரைக்கும் யாரும் அந்த அளவுக்கு பார்த்துப்பாங்களான்னு தெரியாது, நான் அந்த அளவுக்கு நல்லா பார்த்துக்கிட்டேன். தேவன் ஒரு விஷயத்த தாமதிக்கிறாருன்னா நீ அதோட வேல்யூ புரிஞ்சுக்கணும், எதுனா அந்த அளவுக்கு நீ ஒன்று உருவாக்கி கொண்டிருக்காரு. கார்ல ரொம்ப பெரிய கார் வந்து ஒரு பெஸ்டான கார்னா அது ரோல்ஸ் ராய்ஸ் சொல்லுவாங்க, என்னமா அதையே என்கிட்ட சொல்றீங்கன்னா, ஏன்னா உங்கெல்லாம் பார்த்தா ஃபியூச்சர் ரோல்ஸ் ராய்ஸ் ஓனர்ஸ் மாதிரி இருக்கு, நான் நினைக்கிறேன் ஒரு வேளை வாங்க போறீங்கன்ட்டு, அதனால தான் உங்ககிட்ட சொல்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா பார்த்து கொண்டிருக்க உங்களுக்கு கூட மேபி எனக்கு பார்த்தா அப்படிதான் தெரியுது, ஃபியூச்சர்ல வாங்க போறீங்களான்னு கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு, எப்படித்தான் ஆசீர்வதிப்பார். பார்த்தீங்கன்னா அது ஒரு பெஸ்ட் கார், எதனாலன்னா அதை உருவாக்குறதுக்கு 6 மாசம் ஆகும், மற்ற கார்லாம் ரெடி பண்றதுக்கு வெறும் 6 மணி நேரத்தில் ரெடி பண்ணிடலாமா, ஆனால் ரோல்ஸ் ராய்ஸ் காரை ரெடி பண்ணுறதுக்கு 6 மாதம் எடுக்குமா ஒரு காரை ரெடி பண்ணுறதுக்கு. நான் சொல்கிறேன், தேவன் உங்களுக்காக வச்சுருக்க எல்லா பெரிய விஷயங்களும் கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் சொல்லலாம், மற்றவங்களுக்கு ஈஸியாக கிடச்சிருச்சு, நான் என் ஃப்ரெண்டை பார்க்குறேன் அவனுக்கு உடனே கிடச்சிருச்சு, நான் என்னோட இன்னொரு சகோதரனை பார்க்குறேன் அவனுக்கு உடனே கிடச்சிருச்சு, எனக்கு மட்டும்தான் லேட் ஆகுது, எனக்கு மட்டும்தான் தேவன் காத்திருக்க வைக்கிறாரு. நான் சொல்கிறேன், எப்போவுமே லேட்டாக கிடச்சா அவனுக்கு லேட்டாக கிடைக்கும். தேவன் உங்களுக்கு ஒரு விஷயத்தை தாமதிக்கிறார்னா அவர் உங்களை ஏமாற்ற மாட்டார், உங்களை காக்க வைக்கிறாருன்னா தேவன் உங்களை திருப்தி ஆக்குகிறவராக இருக்கிறாரு. ஸோ அந்த ரோல்ஸ் ராய்ஸ் 6 மாதத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போ வந்து எந்த கஸ்டமர் புக் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுப்பாங்க. இப்போ ஆன்லைனில் விஆரில் அந்த கிளாஸ் எடுக்கிறாங்களா, என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா, இந்த காரை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும், இந்த காரை நீங்கள் எப்படி பார்த்து பண்ணணும், நீங்கள் எப்படி இந்த காரை வச்சு நீங்கள் ஓட்டணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதாவது நான் எப்படி சொல்கிறேன், தேவன் உங்களுக்காக ஒரு ஆசீர்வாதத்தை உருவாக்குங்க, அந்த ஆசீர்வாதத்தை கையாளுவதற்காக உங்களை உருவாக்குகிறார். ஏன் இந்த காத்திருப்பு காலம், இந்த காத்திருப்பு காலத்துல தான் தேவன் உங்களை உருவாக்கி கொண்டிருக்காரு. எந்த விஷயத்துல எந்த விஷயத்த தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்காரோ, தேவன் எந்த விஷயத்துல உங்களுக்கு கொடுக்க பிரியமா இருக்கிறாரோ, எந்த விஷயத்த உங்களுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காரோ, அந்த விஷயத்த நீங்க புரிந்து கொள்ளணுன்றதுக்காக, அந்த விஷயத்தை குறித்து நீங்க தெரிந்து கொள்ளணுன்றதுக்காக, எப்படி கையாளணும், பக்குவம் உங்களுக்கு வரணும், அதற்காக தேவன் உங்களுக்காக தாமதிக்கிறார். அவர் தாமதிப்பது உங்கள் நலனுக்காக. நான் நினைக்கிறேன் சில விஷயங்கள் சரியான நேரத்தில் தேவன் தருகிறார். எப்பவும் உருவாக்குதல் ரொம்ப வெறுப்பா தான் இருக்கும், நானே சொல்றேன், எனக்கு வெறுப்பா இருந்த சில விஷயத்த நான் சொல்றேன். எங்க அப்பா அம்மா கண்டிக்கிறது எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கும். எங்க அப்பா வந்து அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சாருன்னா, இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, நீ இதை பண்றது தப்பு, இதை நீ பண்றது தப்பு, நான் நினைக்கிறேன் உங்களுக்கும் அப்படிதான் இருக்கு இல்லையா.
தம்பி உங்களுக்கு அப்படி இருக்கீங்களா? தம்பிக்கும் அப்படிதான் இருக்கலாம். தங்கச்சி? தங்கச்சிக்கும் அதே மாதிரி தான் ரொம்ப வேறுபா இருக்கு. உங்களுக்கும் அப்படிதான் இருக்கா? பாருங்களேன், எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். நான் சொல்றேன், கண்டிக்கிறது எங்க அப்பா அம்மா கண்டிக்கிறது எனக்கு ரொம்ப வெறுப்பாங்க. என்னோட வயசுல மூத்தவங்க எனக்கு சில சொல்ற சில அட்வைசஸ், இதை செய்யாத, உங்க வாழ்க்கையில் இதை செய் அப்படின்னு சொல்றதும் இதுக்கே இவங்க அட்வைஸ் பண்றாங்க, ரொம்ப எனக்கு வெறுப்பா இருக்கும். ஆல்சோ இப்போ பார்த்தீங்கன்னா, டீச்சர் வந்து கிளாஸ் எடுப்பாங்க, எனக்கு இருக்கிறதுலேயே வெறுப்பாளர்கள் டீச்சர் கிளாஸ் எடுக்கிறது. ஒரு விஷயத்தை குறித்து சொல்லித்தர அவங்க சொல்ல இந்த கிளாஸ் அட்டன் பண்ண ரொம்ப வெறுப்பாக இருக்கும். அண்டு லாஸ்ட்டாக சர்ச்சில் மெசேஜ் எடுக்கிறது கேட்கறது உட்கார்ந்ததுக்கே இருக்கும். ஆனால் நான் நினைக்கிறேன், இந்த எந்த விஷயம்லாம் நான் வெறுப்பாக இருக்குன்னு சொல்லணும், இதெல்லாம் தான் தேவன் உருவாக்கி இருக்கிறார். உருவாக்குதல் வெறுப்பாக தான் இருக்கும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, இந்த சிலைகளை பார்த்துருப்பீங்க, அழகான சிலைகளை பார்த்துருப்பீங்க. அந்த சிலைகள் எப்படி உருவாச்சுன்னா, அது கல்லாக தான் இருந்தது, அதுக்குள்ளே தான் அந்த சிலை இருந்தது. அந்த சில பார்ட்ஸை ரிமூவ் பண்ணும்போது, சில உளிகளை வச்சு ரிமூவ் பண்ணும்போது, அந்த உள்ள இருக்க உங்களோட பொட்டென்ஷியல், உள்ள இருக்க உங்களுக்குள்ள இருக்க டாலண்ட், தேவன் உங்களுக்குள்ள வச்ச கிஃப்ட், அதெல்லாம் வெளியே வரும்போது நீங்க யாரா இருப்பீங்க, தேவன் உங்களை எப்படி பார்க்கறாரோ அப்படிப்பட்ட நீங்களா இருப்பீங்க. தேவன் உங்களை பெரிய பராக்கிரமசாலியா பார்த்தாரா, நீங்க பராக்கிரமசாலியா இருப்பீங்க. இது உங்களுடைய உருவாக்குதல் காலம். உங்களுக்கு எல்லாம் வெறுப்பா இருக்கா, நீங்க ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க, தேவன் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கார். யாக்கோபு 1:3 இப்படி போடப்பட்டிருக்கு, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. இது ஒரு பரீட்சை. இந்த உங்க விசுவாசத்துல நீங்க கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த டெஸ்ட் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கலாம், அது உங்களுக்கு பொறுமையை உண்டாக்கும். நீங்க பொறுமையா காத்திருக்க கத்துக்கணும். எப்பவுமே பாத்தீங்கன்னா, ப்ராக்ரஸ்ன்றது எப்பவுமே டஃபா தான் இருக்கும். நீங்க ஒரு விளையாட்டு வீரரா இருக்கீங்கன்னு சொன்னா, அந்த ட்ரைனிங் டெய்லி நீங்க பண்ணும்போது அந்த ட்ரைனிங் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா எப்ப நீங்க போய் ஜெயிச்சு நிக்கிறீங்களோ, அந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது நீங்க அதை மகிமையாக, ஓ இதுக்காக தான் தேவன் அதை செய்தார், ஓ இதுக்காக தான் என்னை காக்க வச்சாரா, ஓ இதுக்காக தான் தேவன் என் வாழ்க்கையை இதை அனுமதிச்சாரு. அவர் நல்ல தகப்பன், அவர் உங்கள் நலனை குறித்து அக்கறைப்படுகிற நல்ல தகப்பனா இருக்கிறார், கர்த்தர் பெரியவரா இருக்கிறார். அப்ப நான் எப்படி சீக்கிரமா இதுல இருந்து நான் வெளியே வரேன், ஓகே எனக்கு புரிஞ்சிருச்சு, இந்த எனக்கு வெறுப்பா இருக்க காலம் தேவன் என்னை உருவாக்குகிற காலம், அது என்னுடைய காத்திருப்பின் காலம், தேவன் என்னை வழி நடத்துகிற காலம், அந்த காலத்துல இருக்க நான் புரிஞ்சிருச்சு, தேவனை இதில் உருவாக்கி கொண்டு இதுல இருந்து நான் எப்படி சீக்கிரமா நான் கற்றுக்கொண்டு தேவனோட வார்த்தைகளை புரிந்து கொண்டு நான் எப்படி வெளியே வர்றது அப்படி நீங்க கேப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சொல்ல விரும்புறேன், ரொம்ப ஈஸி. எப்ப நம்மளா அந்த இருள்ல இருந்து நம்ம வெளியே வரணும்னு ஆசைப்பட்டா, நம்ம ஒரு விஷயத்தான் ரொம்ப நல்லா பண்ணணும். என்னடான்னா, நம்ம வெளிச்சத்தை நோக்கி வரணும். இரு எப்பவுமே பார்த்தீங்கன்னா, இருக்கும் வெளிச்சத்துக்கும் சண்டை நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஒரு நாளும் வெளிச்சத்தை இருளால் மேற்கொள்ள முடியாது. தேவனுடைய வெளிச்சமாகிய உங்களை வேதத்தில் போடப்பட்டிருக்கு, நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீங்க. ஆமா தம்பி, நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீங்க. சகோதரியே, நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீங்க. பார்க்குறவங்க நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீங்க. தேவன் உங்களை வெளிச்சமாக வச்சிருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் சூழ்நிலையில் நீங்கள் ஒரு வெளிச்சமாக இருக்கிறீங்க. இந்த வெளிச்சமா இருக்கிற நீங்க எப்படி பண்ணணும்னா, நீங்க இன்னும் வெளிச்சமா மாறணும். டார்க்னஸ்ல இருந்து வெளியே வரணும்னா, நீங்க வெளிச்சத்தை நோக்கி ஓடணும். வெளிச்சத்தை நோக்கி என்ன பண்றது? நான் சொல்றேன், ஃபைண்ட் யுவர் ஹாப்பினஸ். உங்களுக்கு எது சந்தோஷமோ அதை கண்டுபிடிக்கும். தேவன் உங்களுக்கு தருகிற காரியம் அது உங்களுக்கு வெறுப்பா இருக்காது. தேவன் உங்களுக்கு ஒரு விஷயத்த கொடுத்தாருன்னு சொன்னா, அதுல உங்களுக்கு வருத்தம் இருக்காது. தேவன் உங்களுக்கு ஒரு விஷயத்த கொடுத்தாருன்னு சொன்னா, நீங்க அதுல வருத்தப்பட்டு பாரம் சுமக்க மாட்டீங்க. தேவன் உங்களுக்கு கொடுத்த விஷயத்த சமாதானம், தேவன் உங்களுக்கு கொடுத்த விஷயத்துல சந்தோஷம் இருக்கும், தேவன் உங்களுக்கு கொடுத்த விஷயத்துல நீங்க எளிமை பிரகாசிப்பீங்க. அப்ப எப்படி நான் தேவனோட சித்தத்தை கண்டுபிடிக்கிறது? எது உங்க சந்தோஷம், எது சந்தோஷத்தை கொடுக்கணும்? தேவனுடைய சித்தத்தை செய்து முடிக்கிறது உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்கும். தேவனோட சித்தத்தை நீங்க செஞ்சு முடிக்கிறீங்கன்னா, அது உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ தேவன் உங்களுக்கு நீ எந்த வேலையை நான் செய்யணும், எந்த வேலையை செஞ்சா சந்தோஷம் கொடுக்கும்? தேவன் உங்களுக்கு எந்த வேலையை குறித்து வைத்திருக்கிறாரோ, எந்த வேலையை உங்களுக்கு முன் குறித்து வைத்திருக்கிறாரோ, அவர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தராக அழைச்சிருக்காரு. மேபி உங்களை ஒரு டாக்டர் ஆகணும்னு அழைச்சிருக்கலாம், மேபி உங்களை ஒரு கலெக்டர் ஆகணும்னு அழைச்சிருக்கலாம், மேபி ஏதோ ஒரு சூழ்நிலைகளில் தேவனோட திட்டத்தை செய்கிற நபராக உங்களை வைத்திருக்கலாம். அவரோட திட்டத்தை நீங்கள் தெரிந்து கொண்டு நீங்கள் அதை செய்யும்போது தேவன் உங்களை அதில் உங்களுக்கு சந்தோஷத்தை கிடைக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், தேவன் நீங்கள் எதுவாக உங்களை அழைத்திருக்கிறாரோ அதற்கான கிஃப்ட்ஸ் ஆல்ரெடி உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிறாரு. நீங்கள் எதுவாக நீங்கள் ஆகணும்னு தேவன் உங்களை தீர்மானிச்சிருக்கோம், நீங்கள் டாக்டர் ஆகணும்னு தேவன் நினச்சிருக்காரு சொன்னால், உங்களை முன்குறித்திருக்காரு சொன்னால், அதோட தாளந்துகளை, அதுக்கு தேவையான ஸ்கில் செட்டை, அதுக்கு தேவையான என்னென்ன பலன் தேவையோ அதை உங்களுக்கு முன்னாடியே வைத்திருக்கிறாரு. நீங்கள் உங்களோட நான் சொல்கிறேன்,
எது உங்களுக்கு நீங்க ஃபைன் உங்களுக்கு கிஃப்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, உங்களோட எது சந்தோஷமோ அங்கதான் உங்க கிஃப்ட் இருக்கும். எது உங்களோட கிஃப்டோ அதுல தான் தேவனோட சித்தம் இருக்கு. நீ உங்க எது செஞ்சா உங்களுக்கு சந்தோஷமா இருக்குன்றது நீங்க கண்டுபிடிக்கணும். நான் சொல்றேன், இது வரைக்கும் நான் எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துறேன், எனக்கு சந்தோஷம் கிடைக்கல. நான் சொல்றேன், புதுசா ட்ரை பண்ணுங்க. தேவனோ எதை கொடுக்கிறாரோ, ஏன்னா வாஞ்சையை தருகிறவர் ஆவியானவர். என் இருதயத்துல ஒரு வாஞ்சை இருக்கு, எனக்கு ஒரு வாஞ்சை வந்து அதை தருகிறவர் ஆவியானவர். உங்களுக்கு எப்ப அந்த வாஞ்சை வருதோ நீங்க அப்ப புரிந்து கொள்ளுங்க, தேவன் உங்களுக்கு இதை தான் கொடுத்துருக்காரு. ஒரு தேவன் ஒரு வாஞ்சையை கொடுக்குறாரு, உங்களை சொல்றாரு எழுமி போய் பேசுன்றாரு, பேசுங்க. தேவன் உங்களை ஏதோ ஒரு விஷயத்தை எழுந்து கட்ட சொல்றாரு, எழுந்து கட்டுங்க. தேவன் உங்களுக்கு ஏதோ ஒரு வார்த்தையை சொல்ல சொல்றாரு, எழுந்து சொல்றாரு. உங்களை படிக்க சொல்றாரா, நல்லா படிங்க. தேவன் உங்களுக்கு வந்து தேவனுக்கு அப்பா அம்மா கீழ்படி சொல்றாரா, சரியான விதத்துல கீழ்படிங்க, நீங்க வாழ்க்கையில கற்றுக்கொள்வீங்க. ஸோ டீசல் இன்ஜின் கார்ஸ் வாங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றதுன்னா டீசல் இன்ஜின் கார்னு வாங்க, என்னடா அந்த கார்ல டீசல் தான் போடணும், இல்லைனா டீ அதனால் அதுக்காக தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் டீசலுக்கு பதிலாக நான் அதை பெட்ரோல் போடுறேன், இல்லைனா ராட்சஸ் தூக்குறேன், ஒயிட் பெட்ரோல் போடுறேன், இல்லை தண்ணியை ஊற்ற போறேன். நான் சொன்னா நீங்க டீசலை தவிர அதில் எதுவும் போடுறேன், ஏன்னா அது மேனுஃபேக்சர் பண்ண அதே மாதிரி. அதே மாதிரி தேவன் உங்களை மேனுஃபேக்சர் எப்படி பண்ணியிருக்காரு, நீங்கள் சந்தோஷமா இருக்கணும்னு பண்ணியிருக்காரு. நம்ம கடந்த நாட்களில் பார்த்துருந்தோம், கர்த்தருக்கும் மன மகிழ்ச்சியாக இருப்பதே நம்ம பலனாக இருக்கிறது. கர்த்தருக்கும் மன மகிழ்ச்சியாக இருங்கள், நீங்கள் சந்தோஷமாக இருக்கும் தேவன் உங்களை படைச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது நான் எல்லாத்தையும் வெறுத்துட்டு இருக்கேன்னு சொன்னேன், அப்படி இருக்கும்போது நான் எல்லாத்தையும் குறித்து வருத்தப்பட்டு கொண்டு இருக்கேன்னு சொன்னால், நான் தேவனுக்காக வைத்த விஷயத்தெல்லாம் செய்து கொடுக்க முடியாது. கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், தாவீதோட வாழ்க்கையில தேவன் வந்து விசேஷித்த விதமாக செய்து எந்த மாதிரி அப்படின்னு சொன்னீங்கன்னா, தாவீது என்று ஒரு பெரிய ராஜா நம்மளோட வேதாகமத்தில் நம்ம பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் வேதாகமம் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு வாழ்ந்த ஒரு மிக சிறந்த ராஜா இருந்தால் தாவீது. அந்த தாவீது வந்து ஒரு மெய்ப்பனாக இருந்தார். ஸோ அவர் குடும்பத்தில் அவர் வந்து கடைசி பையனாக இருக்கார். அவரை தவிர மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து ஆர்மியம், அதாவது கவர்மெண்ட் ஜாப் மாதிரி, கவர்மெண்ட் ஜாப்ல ஒர்க் பண்றவங்க, சவுலோட ராஜா கீழே ஒர்க் பண்றவங்க. ஆனா தாவீது நான் நினைக்கிறேன், ஈசா அவங்களோட அப்பாவாக்கிய ஈசா வந்து கண்டிப்பா 5 பசங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க, 5 பசங்க வந்து இதுல ஒர்க் பண்றாங்க, கண்டிப்பா 6வது பொண்ணு அவர் ட்ரை பண்ணியிருப்பாரு. ஸோ மற்ற பசங்க அதை செய்யும் போது அவர் கண்டிப்பா ட்ரை பண்ணியிருப்பார் இவரையும். ஆனா ஏதோ ஒரு காரியத்தினால தாவீது வந்து ஒரு சோல்ஜரா ஆகும், ஒரு படை வீரனாக ஆகும். நான் சொல்கிறேன், நீங்களும் சில விஷயத்தில் செட் ஆக மாட்டீங்க. ஏன்னா தாவீது வந்து ஒரு கிங் மெட்டி, தாவீதை தேவன் அழைச்சது ராஜாவாக அழைச்சாரு. ஒரு ராஜாவை கூட்டிகிட்டு போயிட்டு நீ ராஜாவாக இருக்கக்கூடாது, நீ வந்து சோல்ஜர் ஆகணும், அதனால இருக்க முடியாது. இங்கே எல்லாம் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தெரியுமா, ரொனால்டோ வந்து ஃபுட்பாலில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க ஒரு பிளேயர். நான் நினைக்கிறேன் நீங்கள் அப்படி ஒரு உங்களுக்குள்ள தேவன் ஒரு ரொனால்டோவாக ஒரு ஃபுட்பால் பிளேயர் அழைச்சிருப்பார்னு சொன்னாங்க, உங்களை கூட்டிட்டு போய் ஒரு கிரிக்கெட் விளையாட விடுறாங்கன்னு வச்சு சொல்லி நினைச்சுக்காங்க. ஒரு பால் போடுறாங்க, நீங்களே பண்ணுவீங்க, வர பால எட்டி ஒதிச்சிருக்கோம், அது உங்க மேல தப்பு இல்லை. ஆனா எல்பிடபிள்யூ அவுட் ஆயிடும். எப்ப நீங்க கிரிக்கெட்ல நம்ம காலில் பால் பண்ணா எல்பிடபிள்யூ அவுட்டுன்னு அவுட் ஆயிடுவாங்க இல்லையா? எதனாலனா உங்களோட அழைப்பு வேற. நான் நினைக்கிறேன் சில நேரங்கள்ல நம்ம நமக்குரியதை செய்யாம தேவன் உங்களுக்கு எதை வச்சாரோ அதை செஞ்சா நீங்க ஜெயிப்பீங்க. தேவன் உங்களுக்கு எதை கொடுத்துருக்காரோ, எந்த சித்தத்தை உங்க மேல வைத்திருக்காரோ, எந்த தாளந்தை உங்களுக்கு கொடுத்துருக்காரோ, அவங்க உங்களை எதற்காக முன்குறித்திருக்காரோ அதை நீங்க செய்யும்போது நீங்க வாழ்க்கையில ஜெயாலியா இருப்பீங்க. இல்லை நான் அதை செய்யாம வேற ஒரு விஷயத்த செய்யறேன்னு சொன்னா நீங்க அதை தோல்வியடைய வாய்ப்பு இருக்கு. நான் சொல்றேன், நீங்க எத்தனை நீங்க இருக்கு எல்லாமே வெறுப்பா இருக்கா, நான் 100% சொல்றேன், நீங்க தேவ சித்தத்தை தெரிந்து கொள்ளாம இருக்கீங்க. உங்களை குறித்து தேவன் என்ன சித்தம் வைத்திருக்கார் நீங்க தெரிந்து கொள்ளணும். தேவன் நம்மை குறித்து என்ன செய்ய அவர் சித்தமா இருக்கார் நாம தெரிந்து கொள்கிறவராக இருக்கணும். தாவீதுக்கு தெரிஞ்சது அவர் என்ன பண்ணார்னா, அவரோட ஹாப்பினஸ் அவர் கண்டுபிடிச்சார். தாவீது 2 விஷயத்துல கை தேர்ந்தவராக இருந்தார். ஒன்னு வந்து கவன், அதாவது கவன் வந்து உண்டிகோல் மாதிரி வைத்து கல்லை வைத்து அடிக்கிறதுல அவர் கை தேர்ந்தவராக இருந்தார். இருக்கிற இடம் வனாந்திரம், அந்த வனாந்திரத்துல இருக்காரு. அவருக்கு தெரிஞ்சதுல அவர்கிட்ட இருந்த பெரிய ஆயுதங்கள்னா அவரோட கவன் மட்டும்தான். ஸோ அந்த கவனில் மட்டும்தான் அவரை வைத்து கொண்டிருந்தார். ரெண்டாவது கிண்ணறம், அவர் வந்து கிட்டார் நல்லா வாசிக்கிறவராக இருந்தார். ஸோ கிட்டாரை வைத்து கொண்டு வனாந்தரத்தில் ஆடுகளின் மத்தியில், ஸோ அவர் எப்போ வாசி துதிக்கிறவராக இருந்தார். 2 விஷயம் மட்டும் அவர் அவரோட ஹாப்பினஸ்ஸாக கண்டுபிடிச்சது வேதத்தில் போடப்பட்டிருக்கு. ஒன்று கவன், இன்னொருத்தர் அவர் என்ன பண்ணார்னா டெய்லி அதை செய்து கொண்டு இருந்தார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களோட ஹாப்பினஸ்ஸை நீங்கள் கண்டுபிடிக்கணுங்கன்னு சொன்னான், ஏதோ ஒரு விஷயத்தில் இது எனக்கு செய்ய பிடிச்சிருக்கு, இது எனக்கு செய்ய நல்லா வருது, எனக்கு மேக்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது, நான் மேக்ஸ் நல்லா படிக்கிறேன், எனக்கு சயின்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது, நான் சயின்ஸ் நல்லா பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் உங்களோட ஹாப்பினஸ் எதுலன்னு கண்டுபிடிப்பீங்கன்னு சொன்னால் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. தினந்தோறும் நீங்கள் அதில் பழகுகிறவங்களா இருக்கும், நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுற பயிற்சி எடுக்கிறவங்களா இருக்கும்,
நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும்னா ஒரு நாள் வரும். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு நாள் வரும். இட்ஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் டைம். வெறும் காலத்தின் அடிப்படையில் தான் இருக்குது. நீங்கள் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டீங்கன்னா தெய்வன் அடுத்து உங்களுக்காக செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். எப்படின்னா ஒரு நாள் வரும், கோலியாத் வந்து நிற்பான், மொத்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருப்பாங்க. மொத்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கும் போதும் ஒருத்தரால கூட அந்த கோலியாத்தை மேற்கொள்ள முடியாது. முன்னாடி நிற்கிற கோலியாத்தை ஒரு இஸ்ரவேல் சவுல் ராஜாவால் மேற்கொள்ள முடியல. ஒரே ஒரு மனுஷன், ஒரே ஒரு சின்ன பையன் தாவீது முன்னாடி போனான். தாவீது முன்னாடி போய் நின்னா, நான் சொல்றேங்க, கோலியாத்து தாவீதோட மூணு மடங்கு பெருசா இருந்தான். தாவீதோட கோலியாத்து மூணு மடங்கு பெருசு. ஆனா சின்ன தாவீது போய் நிற்கிறான். தேவன் உங்க வாழ்க்கையில ஒரு கோலியாத்தை அனுப்புவாருன்னு சொன்னா அவ உங்ககிட்ட தூக்கத்துக்காக அனுப்பியிருக்காரு. தேவன் உங்களை தோக்கடிக்கிறதே அனுப்பல. சில போராட்டங்கள் வந்தா தான் நீங்க தேவன் உங்களுக்காக வைத்திருக்க உயர்வுகளை பார்க்க முடியும். நீங்க தேவன் உங்களுக்காக உயர்வுகளை பார்க்கறதுக்கு சில தாவீது வந்து சில கோலியாத்துக்களை ஜெயிக்கணும். புரிந்து கொள்வீங்கன்னு விசுவாசிக்கிறேன். எந்த மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் பண்ண டெய்லி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தார். கவன் ராஜா சொல்றாரு, நீ இந்த ஆயுதங்களை போட்டுக்கொள்ளு. சவுல் ராஜா சொல்லுவார், நீ இந்த ஆயுதங்கள்லாம் தரித்து கொண்டு நீ போயிட்டு அந்த பெரிய ராட்சசனான கோலியாத்துன்றது இருக்கிறதே பெரிய ராட்சசன். ஒரு நம்ம ஒரு அஞ்சு அடி இருக்கோண்டாதான். ஸோ கோலியாத் எந்த அளவுக்கு இருந்திருப்போம்னு பாத்தீங்கன்னா 10-12 அடி இருந்திருப்பான் அப்படின்னு வேதத்தை போடப்பட்டிருக்கு. நினைச்சு பாருங்க, நான் இங்க இருக்க கோலியாத் இங்க இருந்திருப்பேன், ரொம்ப ஹைட்டா இருந்திருப்பாரு. அப்ப தாவீது இங்க இருக்காரு, கோலியாத் இங்க இருக்காரு. அப்ப என்ன பண்றாரு, ஆனா போய் தாவீது போய் சண்டை போடுறாரு. சண்டை பண்ணும்போது கவனம் வச்சு ரெண்டு சுத்து சுத்தி அடிச்சாரு. ஒரே ஒரு கண்ணு தான் பட்டது, கோலியாத்தை வந்து. கோலியாத்தை வந்து கோலியா தோத்துட்டாரு, தாவீது ஜெயிச்சுட்டாரு. நான் சொல்றேன், நீங்க டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா தேவன் உங்களுக்கான ஒரு நேரத்தை கொடுப்பாரு. உங்களுக்கான தேவன் உங்களுக்காக குறித்த நேரம் உங்க வாழ்க்கையில கடந்து வரும். தேவன் உங்களுக்காக கொடுத்த தாளந்தை கண்டுபிடிங்க. அது நீங்க டெய்லி ப்ராக்டிஸ் பண்றவங்களா இருங்க, தேவன் குறித்த நேரம் உங்க வாழ்க்கையில வரும். அப்ப நீங்க தெரிந்து கொள்வீங்க. இட்ஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் டைம். எந்த மாதிரி பாத்தீங்கன்னா, கிண்ணறம் டெய்லி வாசிச்சா இருக்கும். உங்களை யாராவது யாருக்காவது கிட்டார் வாசிக்க தெரியுமா? தம்பிக்கு தெரியுமா? ஓகே, ஓ உங்களுக்கும் வாசிக்க தெரியுமா? கர்த்தர் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராங்க. எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி மியூசிக் வாசித்து கொண்டு வரணும். நினச்சி பாருங்க, அந்த யாருக்குமே அவங்க சகோதரர்கள் யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லாதப்போ இவர் மட்டும் அதை டெய்லி வாசிட்டே இருந்திருக்காரு. என்ன சொல்லியிருப்பாங்க, எல்லாம் டிமோட்டிவேட் பண்ணியிருப்பாங்க ரொம்ப. ஏன் நீ மட்டும் இதை வாசிட்டு இருக்க? ஏன் நீ அதை டெய்லி வாசிட்டு இருக்க? என்ன பிரயோஜனம் டெய்லி அதை செய்யறதுனால? ஆனால் தாவீது வந்து அதை செய்து கொண்டிருக்கும்போது ஒரு டைம் வந்தது. சவுல் ராஜாவுக்கு வந்து ஒரு அசுத்தாவை பிடிச்சிருச்சு. அதை பிடிச்சப்போ அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன, தாவீது மியூசிக். எப்படி சவுலை வெளியே கொண்டு வர முடியும், சவுலை விடுதலையாக்க முடியும்னா, தாவீது வந்து வாசிக்க. நான் சொல்றேன், உங்களுடைய தாளந்துகளை தேவன் உங்களுக்காக வைத்த திட்டங்களை எல்லா அனைவரும் புரிந்து கொள்ளுகிற நேரம் வரும். அந்த நேர வெளிக்கு வர வரைக்கும் நீங்க பொறுமையா இருக்கணும். பொறுமையா தேவன் உருவாக்குதல்ல கீழ்படிந்திருக்கணும். தேவன் ஒரு சொல்கிற காரியங்களை தேவன் உங்களுக்கு நீங்க தாளந்துகளை கண்டுபிடிப்பீங்கன்னு சொன்னா, தேவன் உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட்டை நீங்க கண்டுபிடிப்பீங்கன்னு சொன்னா, அதை கண்டுபிடிச்சு நீங்க டெய்லி அதுல பழகுகிறவங்களா இருக்கணும், பயிற்சி செய்கிறவங்களா இருக்கணும், தேவனுடைய காரியத்துல நியாயமா இருக்கிறவங்களா இருக்கணும். நீங்க இருக்கும்போது நீங்க பார்ப்பீங்க, ஒரு நாள் வரும், கோலியாத் வந்துட்டான்னு நீங்கள் கேள்விப்படுங்க. ஒரு நாள் வரும், சவுலுக்கு பிரச்சனைன்னு சொல்லி உங்களை கூப்பிடுவாங்க, நீங்கள் அப்போ போய் நிற்பீங்க. தெய்வம் உங்களுக்கு ஜெயிலே தருகிறவராக இருக்கிறார். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இது மட்டும்தான், தேவன் அவருடைய குறித்த காலத்தில் உங்களுக்காக ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். தேவனோட அப்பாயின்ட் டைமில் உங்களுக்கான மிராக்கிள் இருக்கு. தேவன் அவருடைய குறித்த நேரத்துல உங்களுக்கான காரியங்களை வாய்க்க செய்வார். அது வரைக்கும் நம்ம பொறுமை உள்ளவர்களா இருக்கணும். எல்லாரும் நினைச்சிருப்பாங்க, ஏன் ஒரு மெய்ப்பன் வந்து ராஜாவாக முடியும்? வனாந்திரத்துல ஆடுகளை மெய்த்து கொண்டிருந்த தாவீதுக்கு யாருக்குமே தெரியல. எல்லாரும் நீங்க யாருன்னு, நீங்க நான் யாரு, எனக்குள்ள தேவன் என்னவா இருக்காரு, தேவன் என்ன என்னவா வச்சிருக்காரு, தேவன் என்ன என்னவா பயன்படுத்த போறான்னு நீங்க யோசித்துக் கொண்டிருக்க அதே நேரத்துல தான் தேவன் உங்களுக்கு உருவாக்கி கொண்டிருக்காரு. ஏதோ ஒரு காரியத்துல நீங்க உங்களை தேடிக்கொண்டிருக்க நேரத்துல தேவன் உங்களை உருவாக்கி கொண்டிருக்காரு. அவனை எப்போ வனாந்தரத்துல நான் ஆடு மெய்ப்பந்தானான்னு நினைச்சு தேடிக்கொண்டிருக்கும்போது தேவன் அவனோட ராஜாவா. ஒரு தேசத்தை எப்படி ஆளணும், ஒரு தேசத்தின் மக்களை எப்படி அவங்க வழி தப்பி போகும்போது எப்படி கொண்டு வரணும், ஒரு சிங்கம் வரும்போதும் ஒரு கரண்டி வரும்போதும் அவங்களை எப்படி ரட்சிக்கணும்ன்றத தேவன் கற்றுக் கொடுத்தாரு. நான் நினைக்கிறேன் இந்த காலத்துல உருவாக்குதல், இந்த காலத்துல தேவன் அவங்களை உருவாக்கி கொண்டிருக்காரு. ஹல்லேலூயா, தேவன் உருவாக்குவாராங்க. நம்ம ஸ்டார்டிங் சொன்னோம்ல, ஆமென், அப்படியே ஆக கடவுள்.
உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்பெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தேவன் ஒரு வாக்கு தத்துவத்தாரோ நீங்கள் இந்த வார்த்தையை அறிக்கை செய்கிறவர்களாக இருங்க. ஆமே. ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தின் படியே எனக்கு ஆகப்படுகிறது, புரிந்து கொள்ளிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஸோ நம்ம முதலாவது பார்த்தோம், ஏன் வெறுப்பாக இருக்குது, ஏன்னா இது உருவாக்குதலுங்களா. ரெண்டாவது பார்த்தோம், இதுலேருந்து எப்படி வெளியே வர்றது, தெய்வம் நம்ம கொடுத்த தாளந்தங்களை நம்ம தெரிந்து கொள்ள முடியுமோ நம்ம வெளியே வர முடியும். மூணாவது ஒரு விஷயம் பார்க்கணும், ஏன் இந்த காரியங்கள் எனக்கு அனுமதிக்கப்படுது, ஏன் எனக்கு இந்த வெறுப்பாக இருக்குது. நான் சொல்கிறேன், எல்லாமே யாக்கோபு 1 அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கு. எல்லா விஷயத்தையும் தெய்வம் நமக்கு தருது. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இருக்கொண்டு சோதிக்கப்படுகிறான். சில விஷயங்களை நம்மளே நம்ம வாழ்க்கையில் அனுமதிச்சுக்கிறோம், சில விஷயங்களை நம்மளே நம்ம வாழ்க்கையில் எடுத்து சேர்த்து கொள்கிறோம். என்ன மாதிரின்னு சொன்னால், நினச்சி பாருங்க, நம்ம எல்லாம் நினைக்கிறோம், ஏன் எனக்கு இந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஏன் எனக்கு இந்த அளவுக்கு வெறுப்பாக இருக்குது. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், எல்லாரும் மொபைலுக்கு ரொம்ப அடிக்டாக இருப்பாங்க. எந்த மாதிரினா, ஸ்டார்ட் காலையில் எழுந்துக்கும் போதும் மொபைல் முன்னாடி தான் எழுந்துப்பாங்க, எனக்கு படுக்கும் போதும் மொபைலில் வச்சுட்டு தான் தூங்குவாங்க. நினச்சி பாருங்க, நம்ம வந்து மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி பைபிள் யூஸ் பண்ண எந்த மாதிரி இருக்கோன்ட்டு ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்கிறவங்களாக இருக்கும். ஒரு சின்ன சர்வே சொல்லுது, இந்தியாவில் மட்டும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் 7 மணி நேரம் கிட்ட மொபைல் யூஸ் பண்ணுறாங்க. தூங்குறது 8 மணி நேரம் தான், ஒரு நாளில் ஆல்மோஸ்ட் 1/3 வந்துட்டு நம்ம மொபைலுக்காக செலவிட்டு கொண்டு இருக்கோம். ஏன்னு கேட்டால் எல்லோரும் சொல்கிறது, நான் அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்குது, நான் பார்க்குறேன், எனக்கு போர் அடிக்குது, நான் பார்க்குறேன். ஆனால் சயின்டிஃபிக்கலாக என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அதை பார்க்கும்போது தான் உங்களுக்கு அதிகமான பிரச்சனைகளே வருது. நீங்கள் எப்போலாம் அதை பார்க்குறீங்களோ மைண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ விதமான ஹார்மோன் சாக்ரேட் ஆகும். அது சாக்ரேஷன் ஆகும்போது என்ன ஆகுது, அதோட சைட் எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அது ஒரு அடிக்டிவ் ஹார்மோனாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது அது உங்களுக்கு அடிக்ஷனாக மாறும். எல்லாம் சொல்லுவாங்க, இந்த கெட்ட பழக்கம் நமக்கு நல்லா தெரிந்துருக்கும். ஸோ உங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும், இது கெட்ட பழக்கம், இதெல்லாம் நான் செய்யக்கூடாது. ஸோ இந்த விஷயங்கள் யார் வந்து சொன்னாலும், இப்போது என்னை இங்கே போக சொல்கிறதா இருக்கலாம், ஏதோ ஒரு கெட்ட பழக்கத்தை எனக்கு நண்பர் சொல்கிறதா இருக்கலாம், அதை நான் நன்றாக தெளிந்து கொள்வோம், அது ஒரு கெட்ட பழக்கம், அதை நான் செய்ய மாட்டேன். ஆனால் யாரும் மொபைல் யூஸ் பண்ணுறதை ஒரு கெட்ட பழக்கம்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்போ எல்லாம் ஆன்லைன் கிளாஸ் ஆகிடுச்சு, நம்ம மொபைலில் தான் படிக்க வேண்டியது இருக்குது. நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை நான் படிக்கணும், தெய்வம் எனக்கு வந்து ஸ்கூலில் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க, நான் ரிசர்ச் பண்ணணும், நீங்கள் மொபைலில் தான் பண்ணி ஆகணும், எல்லாமே இருக்கிறேன் என்ன சொல்கிறேன். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, மசில் மெமரின்னு ஒன்று இருக்குது. ஒரு விஷயத்தை நீங்கள் டெய்லி செய்து பழகும்போது அது இன்னும் இருதயத்தில் ஆழமாக பதிஞ்சு, அதை திருப்பி திருப்பி செய்யணும்னு உங்களுக்கு இருதயத்தில் தோணும். நீங்கள் அதை செய்யாமல் இருக்க முடியாது, அதுக்கு பேர் தான் அடிக்ஷன். எல்லா அடிமைத்தனமும் தெய்வனை விட்டு உங்களை பிரிக்கிறதா இருக்குது. உங்கள் டைமை கன்சியூம் பண்ணுறதா இருக்குது. உங்கள் டைமை தேவன் கொடுத்தது, தேவன்ற பாதத்தில் நீங்கள் அமர வேண்டிய இடம், தேவன்ற பாதத்தில் நீங்கள் இருக்க வேண்டிய டைம், அது விலையேறப்பெற்றதாக இருக்குது. மொத்த நீங்கள் பேரண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், தேவன் உங்களுக்காக கொடுத்த பெற்றோரோடு நீங்கள் உங்களுடைய வார்த்தைகளை பேசுகிறவர்களாகவும், நீங்கள் அவங்களோட நேரத்தை பகிர்ந்து கொள்வர்களாகவும் இருக்கிறோம். ஆனால் என்ன ஆகுதுன்னா, இந்த மொபைல் வந்து மொத்த ஃபேமிலி டைமை கன்சியூம் பண்ணுறோம். முன்னாடிலாம் ஃபேமிலிக்கு ஒரு ஃபோன் இருக்கும், இப்போ நீங்கள் ஒரு ஃபேமிலி உள்ள போனீங்கன்னா ஃபேமிலியில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஃபோன், அப்பாவுக்கு ஒரு ஃபோன் இருக்கும், அம்மாவுக்கு ஒரு ஃபோன் இருக்கும், தாத்தாவுக்கு ஒரு ஃபோன் இருக்கும், பாட்டிக்கு, ஸோ பிள்ளைகளுக்கு ஒரு ஃபோன் இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா, வந்து பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை, இது யார்கிட்ட கற்றுக்கொள்கிறாங்க, ஒவ்வொரு பிள்ளைகளும் பார்த்தீங்கன்னா தங்களோட மூத்தவர்களிடம் பார்த்து கற்றுக்கொள்கிறாங்க. நான் சொல்கிறேன், பெற்றோர்களாக நீங்கள் தெரிந்து கொள்ளணும், உங்கள் குழந்தைகள் வந்து மற்றவர்களை நீங்கள் சொல்கிறதை பார்த்து வளராங்க, நீங்கள் செய்கிறவர்களையெல்லாம் பார்த்து வளர்றாங்க, நீங்கள் சொல்கிறத கேட்டு வளர மாட்டாங்க, நீங்கள் செய்கிறத பார்த்து வளருவாங்க. நீங்கள் எதை பார்க்குறீங்க, நீங்கள் எதை செய் குழந்தைங்களுக்கு காட்டுறீங்க, நீங்கள் தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறதை உங்கள் பிள்ளைகள் பார்ப்பார்கள்னு சொல்கிறேன், அவங்க நினைப்பாங்க எங்கள் அப்பா யூஸ் பண்ணுறது நான் யூஸ் பண்ணுறேன். நான் பிள்ளைகள் நான் அவங்களை இப்படி சொல்கிறேன், நீங்கள் அவங்கள திருத்த முடியும். இந்த கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் திருத்த முடியும். எப்போல்லாம் உங்கள் வீட்டில் வந்து உங்கள் அப்பாவோ இல்லை உங்கள் பாட்டியோ யாராவது அப்பா தாத்தாவோ யாராவது ஃபோன் எடுத்து யூஸ் பண்ணுறாங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு வேதத்தில் அநேக சந்தேகங்கள் இருக்கும் இல்லையா, நீங்கள் அதை அவங்ககிட்ட கேளுங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அவங்க வந்து உங்களுக்கு அதை விளக்கத்துக்கு ஞானம் உள்ளவர்களாக இருப்பாங்க, அவங்க ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. எப்போ ஏன் இதை என்ன கேட்டுட்டான், என் மகன் இதை என்கிட்ட கேட்டுட்டான், அவங்க சொல்லிக் கொடுக்கணும். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறத அவங்க அதிகமாக தியானிக்கிறவங்களாக ஆவாங்க. உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது எப்போலாம் அவங்களுக்கு ஒரு யோசிப்பாங்க, நெக்ஸ்ட் டைம் நான் உட்காந்தேன் என் மகன் இதை கேட்பான், அவன் என்னை பார்த்து வளர்றான். நீங்கள் உங்களை கொண்டு தேவன அவளை மாற்றுவார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தரத்துக்காக பிறந்திருக்கீங்க. நீங்கள் இதை புரிந்து கொள்ளணும். எப்போலாம் உங்களுக்கு இந்த பிரச்சனை வருது, இந்த மசில் மெமரிலேருந்து எப்படி வெளியே வர்றது, எந்த ஒரு விஷயமும் நான் இத்தனை நாள் பழகிட்டேன்னா அது என் மைண்டில் அப்படியே இருக்கும். காலிலேருந்து நான் ஈவினிங் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டேன்னா நான் என்ன பண்ணுவோம், அடுத்த நாள் நான் யூஸ் பண்ணுவேன், என்னால் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. நீங்கள் அதுக்கு தான் ஆல்டர்னேட்டிவ் ஹேபிட்னு வாங்க பேர்,
என்னடா ஒரு விஷயத்த நான் விடணும்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நான் மைண்டுக்கு வேற ஒரு விஷயத்த பழக்க வச்சிடும். நான் சொல்றேன், நீங்க பைபிள் படிக்கிறதுல நீங்க பழக்க வச்சுக்கொள்ளுங்க, நீங்க தேவனோட வார்த்தைகளை கேட்கறதுல, தேவனோட பாடல்களை நான் இருந்து பாடுறதுல, வர்ஷிப் சாங்ஸ் நான் கேட்கறதுல, தேவனோட வேர்டை பத்தி நான் மற்றவங்களுக்கு சொல்றதுல நீங்க ஒரு புது ஹேபிட்ஸ் ஆட் பண்ணி கொடுங்க. இன்று பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தரும் நீங்க ஒரு கன்ஃபஷன் எடுத்துக்கணும், நீங்க ஒரு வார்த்தையை அறிக்கை செய்து கொள்ளணும். இப்ப இருக்கிறேன்னா இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கேன்னா நான் இங்கிருந்து மொபைலுக்கு அடிக்டாக இருக்க மாட்டேன், நான் ஒரு டெலிவிஷனுக்கு அடிக்டாக இருக்க மாட்டேன், உலகத்தின் ஏதோ ஒரு மாயையான காரியத்துக்கும் ஏதோ ஒரு தேவை இல்லாத ஒரு விஷயத்துக்கும் நான் அடிக்டாக இருக்க மாட்டேன். உங்களுக்கு தெரியுமா, இந்த மொபைல் வந்து பல தேசங்கள்லேருந்து கடந்து வந்து கொண்டிருக்கு. சைனாவிலேருந்து நமக்கு இப்போ டிஸ்பிளே வருதுனாலும், ஸோ ஜப்பான்லேருந்து நமக்கு பதில் போட்டு வருது, இங்கே எல்லாத்தையும் மேனுஃபேக்சர் பண்ணுறது கொரிய கம்பெனிலேருந்து பண்ணுறாங்க, ஒவ்வொரு இடத்துலேருந்து வந்து கொண்டிருக்கு. ஆனால் இந்த தேசங்களில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் அடிக்ஷன் கிடையாது. அவங்க டெக்னாலஜிகளில் வளர்ந்து, அவங்க டெக்னாலஜிகளில் முன்னேறி அவங்க வந்து இன்னும் அதிகமாக போய் கொண்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், தேவையற்ற கண்டென்ட்ஸ்னாலையும் தேவையில்லாத சில காரியங்களாலும் மொபைல் அடிக்ஷன்னால நம்மளுடைய நேரங்கள் கன்சியூம் ஆகிறதுனால நம்ம இன்னும் பின்னோக்கி போய் கொண்டிருக்கோம். நான் சொல்கிறேன், நீங்கள் மாறினா அநேக விஷயங்கள் மாறும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்களை மாற்றி கொள்வீங்கன்னு சொன்னால் தேவன் உங்களை கொண்டு மற்றவர்களை மாற்ற அவர் வல்லமுறையாக இருக்கிறார். தேவனுக்காக எழுந்து நிற்பேன்னு சொல்கிறவங்க கூட கைத்துக்கிறீங்க, கர்த்தர் உங்களை அதிகமாக சொல்லியிருப்பார். நீங்கள் ஒரு விஷயத்தை நான் தெரிந்து கொள்ளலாம்னு விரும்புகிறேன். பைபிளில் பார்த்தீங்கன்னா நோவான ஒரு தாத்தா இருந்தார். எத்தனை பேருக்கு நோவா தாத்தா தெரியும், தம்பிக்கு தெரியும். நோவா தாத்தா என்னமா பண்ணார், வேலை கட்டினாரா, எது கட்டினாரு, பிரளயம் வந்தோம். ஓகே, நான் நினைக்கிறேன் உங்களுக்கும் அது தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பைபிள் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, பழைய ஏற்பாடு காலத்தில் மக்கள் எல்லாம் சீர்கேட்டு போனப்போ தேவன் வந்து ஒரு பெரிய பிரளயத்தை வர வச்சாரு. அப்போ வர வைக்கும் போது என்ன நடந்ததுன்னா, நோவான்ற ஒரே ஒரு நீதிமானம் தேர்ந்தெடுத்தார். நோவான்ற ஒரு நீதிமானம் நினைக்கிறேன் நீங்க தான் உங்க வாழ்க்கையில நோவாவா இருக்கீங்களோ, பல பேரோட வாழ்க்கையில உங்க குடும்பத்துல நீங்க நோவாவா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது தேவன் உங்களோட இப்ப பேசி கொண்டிருக்காரு. நினைச்சு பாருங்க, மொத்த மக்களோட பேசல ஒரே ஒரு நோவா கிட்ட பேசினாரு. அதனால நிறைய மக்கள் இருக்காங்க, நாட்டில் நிறைய மக்கள் இருக்காங்க, அந்த மக்கள் கிட்ட பேசுறாங்க. ஒரே ஒரு நோவா கிட்ட பேசுறாரு, தம்பி நீ ஒரு நோவா, தங்கச்சி நீ ஒரு நோவா. அந்த ஒரு நோவா கிட்ட என்ன சொன்னாதான், நீ என்ன பண்ணணும், தேவன் சொன்னாரு நீ ஒரு பேலையை கட்டணும், நீ ஒரு பேலையை கட்டணும். அந்த பேலையை கட்டு முடிக்கிறதுக்கு 120 வருஷம் ஆச்சு. அந்த 120 வருஷமும் நோவா சொன்னாரு மழை வரப்போகுது, நீங்க வந்து பேலைக்குள்ள வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து மழை கிடையாது, மழை அந்த நோவாவின் காலம் வரைக்கும் மழை வரவே இல்லை. யாருமே நம்பலை, எப்படி மழை வரும், எப்படி நீ வந்து பேலி, நீ தான் முட்டாதனமாக 120 வருஷமா கட்டி கொண்டிருக்க, நிறைய பொருள் செலவாயிருக்கும், 120 வருஷமா கட்டி கொண்டிருக்க. அதே மாதிரி நான் நினைக்கிறேன் நோவா எல்லாருமே டிமோட்டிவேட் பண்ணாங்க, யாருமே நோவாவை நம்பலை, நோவா கிட்ட தேவன் சொன்னாலும் நம்பலை. நான் சொல்றேன், மேபி சில பேர் நம்பாம இருக்கலாம், உங்களுக்குள்ள தேவன் இந்த தாளந்தங்களை சில பேர் நம்பாம இருக்கலாம், தேவன் உங்களுக்காக செய்ய போற காரியங்களை சில பேர் நம்பாம இருக்கலாம். ஆனா நீங்க ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க, தேவன் உங்ககிட்ட சொன்னார்னா அதை செய்வார். மற்றவங்க நம்புறாங்க இல்லை, தேவன் உங்களுக்கு சொன்னா அதை செய்வார். தேவன் உங்களுக்கு எதை கட்ட சொல்லியிருக்காரு, உங்க வாழ்க்கையை கட்ட சொல்லியிருக்காரு, நீங்க சரியா கட்டணும். உங்களோட கரியரை கட்ட சொல்றாரு, நீங்க சரியா கட்டணும். நீங்கள் உங்களோட ஞானத்தில், நீங்கள் உங்கள் ஸ்கூலில், உங்கள் காலேஜஸில் தேவன் உங்களை எழுதி பிரகாசிங்க கட்ட சொல்கிறாரா, உங்களோட ஞானத்தில் நீங்கள் சரியாக கட்டுறதுலாம் இருக்கணும், நீங்கள் ஞானமானதாக இருக்கணும். நீங்கள் கட்டும் போது ஒரு நாள் நீங்கள் பேலையை கட்ட முடியலையே, எப்போ திரும்ப எல்லாரும் நோவாவை நம்பினாங்க, எப்போ மழை வந்ததோ, எப்போ முதல் சொட்டு மழை வந்ததோ அப்போ வந்து எல்லாரும் நோவாவை சுவாசித்தாங்க. ஸோ நான் நினைக்கிறேன் சில நேரங்களில் சில பிரச்சனைகள் வரும்போது, நீங்கள் பேலையை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் சில பிரச்சனைகள் வருதுன்னா எல்லாரையும் நீங்கள் சேர்த்து கொள்வதுக்குள்ளாக இருக்கணும். நீங்கள் கட்டி முடித்ததுக்கு அப்புறம் தேவனுடைய அன்பு உங்களுக்குள்ள வெளிப்படணும். நீங்கள் ஒரு விஷயத்த சாதிச்சதுக்கு அப்புறம் உங்களை மற்றவங்க டிமோட்டிவேட் கூட பண்ணியிருக்கலாம், சாதிக்கும் போது நீங்கள் முடியாது, உன்னால் இதை செய்ய முடியாது, நீங்கள் வளர மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படி இருக்கும்போதோ எப்போலாம் நீங்கள் இருந்து கட்டுறீங்களோ, தேவன் உங்களை வழி நடத்தும் போது நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் மற்றவங்களை சேர்த்து கொள்வதாக இருக்கணும். நான் இப்படி நினைக்கிறேன், பவர் கம் வித் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய சமூகத்தில், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் மற்றவர்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க, உங்களுக்குள்ளேருந்து வெளிச்சம் பிரகாசிக்கணும். எங்கெல்லாம் வெளிச்சம் இருக்கோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீட் இருக்கும். ஒரு லைட்டை வந்து வெளிச்சத்தை ப்ரொடியூஸ் பண்ணுற அதே நேரத்தில் அது வந்து ஹீட்டையும் ப்ரொடியூஸ் பண்ணும். எந்த அளவுக்கு ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா, நான் இப்படி சொல்கிறேன்னே, சூரியன் வந்து அது வந்து நம்ம உலகம் மொத்தத்துக்கும் வந்து வெளிச்சத்தை கொடுக்குது. எந்த அளவுக்கு அது வெளிச்சத்தை கொடுக்குதோ அந்த அளவுக்கு அது அக்கினியாக எரிந்து கொண்டிருக்கு. ஒரு மெழுகுவர்த்தி இருக்கும்னு சொன்னால், ஒரு மெழுகுவர்த்தி இந்த அளவுக்கு வெளிச்சத்தை நமக்கு ஒரு பகல் தூரம் கொடுக்குதுன்னா அவ்வளோ வெப்பத்தை அது ஏற்றுக்கொண்டு இருக்கு. அதே மாதிரி
நீங்க உங்க வாழ்க்கையில முன்னேறணும்னு சொல்லலாம். சில விஷயங்களை நீங்க ஏற்றுக்கணும். நீங்க வந்து நல்ல பலமானா இருக்கணும்னு சொன்னா அசத்த பெயின்வாங்க. நீங்க ஒரு விஷயத்த எக்ஸசைஸ் பண்ணும்போது நீங்க எப்பெல்லாம் வந்து அந்த பெயினை ஏத்துக்கிறீங்களோ அப்பதான் நீங்க பலமானா மாறுவீங்க. அதே மாதிரி உங்க வாழ்க்கையில இப்ப படிக்கிறது கஷ்டமா இருக்கும். சில விஷயங்களை உங்களுடைய தேவன் உருவாக்குறது கஷ்டமா இருக்கும். நான் சொல்றேன், டெய்லி நைட் உட்காந்து ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் படிக்கிறது ஹார்ட் ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நீ எப்போ அதை ஏத்துக்கிறீங்களோ, அது இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அதை பொறுப்பை நான் இதை செஞ்சு முடிக்கணும். அப்ப எப்ப நீங்க ஏத்துக்கிறீங்களோ அப்ப தேவன் நீங்க உங்களை எலும்பி பிரகாசிக்கு தேவன் உங்களை பலப்படுத்துவாரு. ஸோ ஒரு சிஇஓ, கம்பெனியோட சிஇஓனா அவருக்கு என்ன அர்த்தம்னா அது அந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஹோல்ட் பண்றாரு. ஒரு பவர் இருக்கிற இடத்துல எதுக்காக அந்த பவர் கொடுக்கப்பட்டிருக்குன்னா சில விஷயத்தை செய்யறதுக்காங்க. தேவன் உங்களுக்கு பலத்தை கொடுத்துருக்காரா, சில பலவீனம் நீங்க காப்பணும். தேவன் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்துருக்காரா, சில ஞானத்துல குறைவுள்ளவர்களுக்கு நீங்க வழி நடத்தணும். நீங்க அவங்க ஞானத்துல அவங்களை வளர்றதுக்கு நீங்க உதவி செய்கிறவங்களா இருக்கணும். நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கணும். நீங்க தேவனோட அன்பு காட்டுகளா இருக்கணும். நீங்க தேவனுடைய சபையில, தேவனுடைய சமூகத்துல, உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில, உங்க உறவினர்கள் மத்தியில தேவனோட வார்த்தையை, வெளிச்சத்தை பிரசங்கிக்கிறவங்களா இருக்கணும். வெளிச்சத்தை பிரகாசிக்கிறவங்களா இருக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? எல்லா கரங்களையும் கூப்பி ஜெபிப்போமா? லாஸ்ட்ல உட்காந்துருங்க தம்பி, கண்ணு மூடி ஜெபிங்க. பார்த்துட்டு நீங்களும் ஜெபிக்கிறீங்களா? எப்படி ஜெபிங்க? எங்கள் அன்பின் ஆண்டவரே, உங்களை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. என் தெய்வராகிய கர்த்தர், இந்த எங்களை வெளிப்படுத்திய வார்த்தைகளுக்காக நன்றி. நீங்கள் எங்களுக்கு இன்னைக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்களுக்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையில் இருக்க கசப்புகள் மாறட்டும் ஆண்டவரே. எல்லாம் மாறாமல் மதுரமாய் மாறட்டும். நீங்கள் எங்களை வழிநடத்தும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். நீதாமே எங்களுடைய திருவிழுக்காக நன்றி. தெய்வராகிய கர்த்தர், இயேசுவே, இப்போ ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை கட்டிடுவீராக. நீதாமே ஆசீர்வதிக்கிறார்கள். நாங்கள் சிறுக நீ மாதம் பெறுகிறோம். இயேசுவின் நம்பிக்கை நல்லபடியாக. God bless you.